ஒரு என்ன சொல்கிறது, எல்லாம் வாய் பார்க்குறேன்னாவே வாய் திறக்கவே வரமாட்டேங்குது. காது கேட்குதுன்னா காது, கண்ணெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. எவ்வளோ பேருக்கு கண்ணெல்லாம் விஷுவலாக க்ளியராக இல்லை. அது ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்றது ஃபுல் வியூவாக கூட பார்க்க தெரியல, பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது நம்மளால் 24 hours இல்லை 23 hours விட்டால் கூட ஃபோனை பார்த்துட்டே இருப்போம், அதை நோண்டிகிட்டே இருப்போம், ரீல்ஸாக ஓட்டுவோம் அப்படின்னு இருக்க. ஏன் இப்படி திறந்தால் என்னன்னு, எந்த பொம்பளையை பார்க்கக்கூடாதுன்னு ரோட்டில் நான் வந்து கண்ணை மூடிக்கிறேனோ, இதை திறந்தால் என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக 6 to 60 வரைன்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இவ்வளோ ஒன்றும் புரியல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ணு தெரியுது, கண்ணுக்கு யார் என்னன்னு எனக்கு கொடுத்தானோ அவனுக்கு, காது கேட்குது, காது எனக்கு கொடுத்தான், பாட்டு கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், எல்லாத்துக்கும் ஒருத்தர் கொடுக்காம நமக்கு ஒன்று கிடைக்காதுல்ல, அதுதானே உண்மை. யாரோ ஒருத்தர் கொடுத்து நம்ம ட்ரெஸ் பண்ணோம், ஒரு அப்பாவா 10 rupees கொடுத்து எப்படி செலவு பண்ணுறான், அந்த 10 rupees ஒரு அப்பா கொடுத்தா தான் அந்த பையனுக்கு. அந்த மாதிரி நடைமுறையில் இருக்கும்போது ஒருத்தனுமே இதெல்லாம் கொடுக்கல, இந்த மரத்தை கொடுக்கல, இந்த பூமியை கொடுக்கல, அதுவாக எப்படி வந்திருக்கும் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் யாராவது ஏதாவது சொல்லுங்கள். ஏன் யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறீங்க, இல்லை வெறும் வாய் பார்க்குறது மட்டும்தான் எங்கள் ஒர்க்கு அப்படின்னு பார்க்குற எல்லோரும் மாதிரி வெறும் அது மட்டும்தான் ஜாபு ஒர்க்குன்னு பண்ணுறீங்களா? கூடிய சீக்கிரம் ஒரு ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஏன்னா இப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து மூளையெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, அவங்கவுங்களாம் நடந்து அவங்கவுங்களாம் வந்து ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த டைரெக்ஷன்னு தெரியாத போது, இதில் மாதிரி ஒரு டைரெக்ஷன் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் நான் போயிருக்கேன், அதில் வந்து கண்டிப்பாக கரெக்டாக நியாயமாக யார் மனசையும் நோக்கடிக்காமல் யாரையும் கொள்ளுன்னு யாரையும் ஏமாற்றி யார்கிட்டையும் லஞ்சம் வாங்கி இப்படி வந்து சம்பாதிக்கணும்னு இல்லை. தாராளமாக உங்களுக்கு ஒரு பிரெயின்னு இருந்தால், ஆல்ரெடி வந்து 50 years ஆனவங்க 40 years ஆனவங்கள்லாம் அதை விட அதிகமானவங்களாம் பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் எப்படி தெரியுமா, நாங்கள்லாம் அப்படி தெரியுமான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து என்னென்னா திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி தான் அந்த திணிக்கிறதுக்கு, அப்போ எனக்குன்னு எதுக்கு சுயமாக ஒரு லைஃப் இருக்கணும், அந்த லைஃப்பில் நான் என்னென்னு டிசிஷன் மேக் பண்ணணும், அந்த டிசிஷன் வந்து சரியாக தப்பான்னு நான் எடுத்தால் தானே முடிவு, நீங்களே ஒன்று முடிவு பண்ணிவிட்டு இதுதான் இப்படி தான்றத, அது நல்ல வழியாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் கொடுக்குற வழியோ இல்லை நீங்கள் கொடுக்குறவே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஏன் இப்படி திணிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். என்னையுமே நிறையா ஒவ்வொரு ரீல்ஸில் என்னென்ன ரிப்ளை எனக்கு எனக்குன்னு சில சொல்கிறது என்னென்னா, நீ ஏன் ரூட் என்னவோ அதை பாரு, நீ கூட கடைசியாக ஒரு ஃப்ரெண்டுன் இருந்தால் அவனும் அத்து விடும்போது சொன்ன, நீ எதுக்கு அடுத்தவனை பார்க்குற, அப்போது யாருமே யாரையுமே பார்க்கலனா ஏன் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் டிவி வாங்குறீங்க, ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து என்னன்னு, எதுக்க வீட்டில் இருக்குது பக்கத்து வீட்டில் இருக்குது உங்கள் வீட்டில் இல்லையா அப்படின்னு ஒவ்வொன்றும் இவ்வளோ. எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாரையும் பார்த்து வாழ்கிற ஒரு கூட்டமாக தான் வாழ்கிறீங்க. அதை வந்து கரெக்டாக இல்லையான்னு உங்கள் மூளையில் போட்டு அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்தால், அவங்களுக்கு தேவை அவங்க வாங்கியிருப்பாங்க, எனக்கு என்னதுன்னு ஒன்று தேவை அப்படின்னா அது நான் வாங்குகிறேன் இல்லை தேடுறேன். அப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே அவங்களோடது என்ன அப்படின்னு தேடணும், அதுக்கு டைம் வேணும்ல. ஓடிட்டே ஓடிட்டே இருக்கீங்க, ரொம்ப அதிகமாக ஓடிட்டே இருக்கீங்க, உழைச்சிட்டே இருக்கீங்க. ஆம்பளைங்களே சொல்கிறேன், பொம்பளைங்களே எப்படின்னு தெரில, ஏன்னா என் வர்க்கமோடா இது அப்படின்ற மாதிரி எவனை பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்கான், என் நேரம் பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்கான், ஏதோ ஒரு ரீசனுக்காக ஓடிட்டு தான் இருக்கான். ஆனால் அட்வைஸ் எவ்வளோ ஓடினாலும் நீ எவ்வளோடா
என்னடா நீ வந்து ஏன் பண்ண என்ன சாதிச்சேன்னா ஜீரோன்னும் போது அப்போ இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ போட்ட எஃபர்ட் இதெல்லாமே வந்து யாருக்காக எதுக்காகனே தெரியாமல் போயிடுது. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், ஒரு குழந்தை பெற்றுக்கிற தகுதி எப்போ வரும்னா அந்த குழந்தைக்கு நான் வந்து இப்படி வளர்ப்பேன் இப்படி கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கணும். நான் வந்து இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறேன்னா அந்த பெங்களூர் போகிறதுக்கு அதுக்கு உண்டான ஃபுல் ரூட்டும் ப்ரிப்பேர்ட் இருக்கணும். அந்த ரூட்டில் எப்படி என்ன அப்படின்னு நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு போனால் அது வந்து ஒரு சேஃபான ஜேர்னியாக இருக்கும். என்ன நான் எந்த தசைக்கு போக போகிறேனே தெரியாது அப்படின்னு அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று வளர்ந்து வரும்போது அந்த டைரெக்ஷனில் நம்ம போயிருந்திருக்கோம் வாழ்ந்திருக்கோன்னும் போது சொல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்தி இல்லை சொல்ல வேண்டியதானே. ஒரு அப்போ நான் பார்த்து ஒரு பையன் கேட்குறேன், ஒரு என்ன மாதிரி இப்போ ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கலாம், நீ இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை வந்து பார்த்துருக்க, நீ என்ன எப்படின்னு தெரியும், இதில் வந்து எல்லாமே உனக்கு தெரியும் போது நீ ஏன் எனக்கு சொல்லலை, நீ சொல்லியிருந்தீன்னா நாளைக்கு நான் அப்படியா ஆயிடுவாங்கன்றதை யோசிச்சு இன்றைக்கி நாளில் என்ன என்னால் முடியுமோ அந்த ஃபோட்டோ போடுறேன் அவ்வளோதான். இதில் வந்து நான் பெருசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வியூஸ் ஆனோன்னு இல்லை நீங்கள் என்னென்ன தள்ளி விட்டுட்டு போனாலுமே அதை பற்றி ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் ஃபீல். ஏன்னா ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப தௌசண்ட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பெயின்ஃபுல் இன்சிடென்ட்ஸ் 31 இயர்ஸில். ஆனால் அதெல்லாம் வந்து என்ன ஒரு பேஸ்லன்னா நீ எல்லாம் அழுத்தி உள்ள அப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய டீம் பெரிய ஒரு கூட்டம். காரணம் அதுக்கு எதோ ஏகப்பட்டது. நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பர்ஃபெக்ட்டு நான் நல்லவன் இந்த உலகத்தை பொறுத்தளவு ஒருத்தர் கூட பர்ஃபெக்ட் கிடையாது. நான் போகிற பாதை பர்ஃபெக்ட், ஆனால் நான் வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா நான் இந்த டைரெக்ஷனில் போகிறேன்னா இந்த டைரெக்ஷன் என்னை வந்து எப்படி கொண்டு போகுது எப்படி என்னவா வந்து அது நடத்துது அப்படின்னு தெரியணும் தெரியுதுல்ல பட்டுட்டு சொல்கிறேன். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எதுவுமே இப்போல்லாம் ரொம்ப அடுத்து நான் கொடுத்து முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களாம் யோசிக்கிறது. அப்போ நீ முடிச்சுக்கிறேன்னா உன்னை வந்து எவ்வளோ டஃப்பாக அடுத்தடுத்த க்வெஸ்சன் டஃப்பாக ஆகிறதெல்லாம் வந்து நீ பயந்து முடிச்சிடுறதுல என்ன இருக்குது. அதை நான் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். அது எக்ஸாமாக இருக்கலாம் ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை யாராவது பேசின வார்த்தையாக இருக்கலாம் இல்லை யார் மேலேயாவது உண்மையாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு அந்த விஷயம் நமக்கு எதுவுமே யூஸ்லெஸ்ஸாக இல்லாமல் போயிருக்கலாம். அதனால் உங்களோட குவிட் உங்களோட ட்ராப் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்காது. சோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க.